நல்ல மனுஷனா இருக்கணும் முதல்ல. இந்த ஜாதி மதம் இனம் இதெல்லாம் பார்க்காம ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும், எல்லா இடத்துலயும் பியூரா இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப நான் விஸ்காம் படிச்சிருக்கேன், நல்ல பெரிய காலேஜ்ல தான் படிச்சேன், நல்லா தான் படிச்சேன், ஃபுல்லா ஆல் கிளியர் தான். ஆனா இன்னும் எனக்கு வேலை கிடைக்காம நான் சுத்திட்டு இருக்கேன். ஒரு இடத்துல போனாலும் வேலை கிடைக்கல, எது கிடைக்கல, படிச்சேன் தானே. இப்ப நான் படிக்காம இருந்தேன் எதுனா ஒரு வேலைக்கு போயிருப்பேன். நானும் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிருக்கேன், இப்ப கூட இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணிட்டு வரேன். படிச்ச என்ன ப்ரோஜனம், ஒண்ணுமே இல்லை. ஒரு பையனா இருந்தா அவனை லைஃப் பார்ட்னரா ஏத்துக்கலாமா கூடாது? ஏத்துக்கலாம், ஏன் நல்லா பாத்துக்கிட்டா போதும்ல. ஆனா இன்னைக்கு ஜெனரேஷன்ல படிப்பு வந்து ரொம்ப முக்கியம் பா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முக்கியம் தான், பட் ஆனா ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்கணும்ல. நல்லா படிச்சிருந்து அவங்க வந்து குடிக்கிறவங்களா இருந்தாலோ, அடிச்சு சந்தேகப்படுறவங்களா இருந்தாலோ, அதுனா ஓகேவா? ஏத்துக்க முடியாதுல்ல, கேரக்டர் தான். படிக்காத பொண்ணா இருந்தா என்ன பொறுத்த வரைக்கும் படிப்பை தாண்டி மனிதம் அப்படின்றது முக்கியம் நினைக்கிறேன். நிறைய பேர் படிச்சுட்டுமே மரியாதை தெரியாம ஒரு ஜென்ரலாவே ஒரு ஜென்ரல் நாலேஜே இல்லாம இருக்கவங்க இருக்காங்க. படிக்காதவங்களே ரொம்ப நல்ல மனசோட ரொம்ப பியூரா இருக்கவங்களும் இருக்காங்க. சோ அதனால இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு ஜென்ரேஷன்ல படிச்சாதான் ஒரு இடத்துக்கு போனா ஒழுங்கா இருக்க முடியும், இதுவா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல? அப்படி எல்லாம் கிடையாது, அது வந்து கரெக்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சோ அப்ப உங்களை பொறுத்தவரை உங்க பார்ட்னர் எப்படி? எனக்கு அந்த மாதிரி எதுவும் ட்ரீம் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும் முதல்ல. இந்த ஜாதி மதம் இனம் இதெல்லாம் பார்க்காம ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும், எல்லா இடத்துலயும் பியூரா இருக்கணும், அவ்வளவுதான். லாயலான ஒரு பர்சன். எப்படி கண்டுபிடிப்பீங்க நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன்? அவங்க படிச்சவங்களுக்கும் படிச்சவங்களுக்கும் செட் ஆகும், படிக்காதவங்களுக்கும் செட் ஆகாது அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் எனக்கு தெரியல. ஓகே, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதா? அப்படியே கிடையாது. அதனால இந்த படிச்சாதான் கல்யாணம் பண்ணணும் சில சொல்லுவாங்களே, படிப்பு முக்கியம் பா அப்படின்லாம் சொல்றாங்க. சரி நீங்க சொல்லுங்க, எதுக்கு படிப்பு முக்கியம்? சம்பாதிக்கிறதுக்கா? சம்பாதிக்கவும் வேணும், படிக்காமலே வந்து நாலேஜ் கத்துக்கலாம்ல, அந்த மாதிரி இருக்கலாம்ல. ஆனா ஏத்துப்பதில்ல, என்ன நம்பி வந்து ஏத்துப்பது, படிச்சிருக்கணும் அவசியம் அதெல்லாம் தேவையே கிடையாது. அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நைட்டு ஜாலியா இருக்குமா? ஃபுல்லா லைஃப்ல ஜாலியா இருந்தா போதும். நான் படிச்சா என்ன பண்ண போறேன்? ஒன்னும் பண்ண போறது கிடையாது. படிச்சாதான் நாளை பின்ன உனக்கு எதனா தேவையே கிடையாது. எந்த பொண்ணா இருந்தாலும் ஏத்துப்பேன் தெளிவா, எப்படி இருந்தாலும் ஏத்துப்பேன். படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலனாலும் சரி, நல்ல பொருந்தா இருந்தா நான் ஏத்துப்பேன். ஓகே, இப்ப நாம நல்லவங்க ஒருத்தவங்க நம்பிட்டே திடீர்னு அவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு அது எப்படி இருக்கு? அது ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல பண்றவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லணும், என்ன சொல்லுங்க? யாரையுமே ஏமாத்தாதீங்க, அது கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கும் நடக்கும். அது ரொம்ப பெயின்ஃபுல்லானது, அது யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு சோல்மேட் அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒரு பர்சன் நீடுன்னு நமக்கு வரும்போது அப்போ அவங்களுக்கு என்ன நீடுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா லாயல் வந்துரும், லாயலா இருந்தா பிரச்சனை இருக்காது. பட் படிச்சாதான் நிறைய நாலேஜ் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. அது எப்படி? அதனால தான் படிக்க கேக்குறாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இருங்க, நான் விஸ்காம் படிச்சிருக்கேன். எதுக்கு படிச்சீங்க? சும்மா படிச்சேன், என்டர்டெயின்மென்ட்காக. டக்குண்டி இப்ப எங்க நாலேஜ்னு சொன்னா அப்படியே படிக்க, நிஜமா என்டர்டெயின்மென்ட்காக தான் படிச்சீங்க? அதுக்காக அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்க ஒரு டிகிரி வேணும்ல, அதனால படிச்சேன். இப்ப நீங்க தானே சொன்னீங்க படிப்பு முக்கியம், அப்படியே படிச்சு. இல்ல கேக்குற, நீங்க தான சொன்னீங்க. ஏடா வரமா அப்படி கேளுங்க, நீங்க தான ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேன்? நீ எதுக்கு படிப்பு எதுக்கு முக்கியம் அப்படினா, பொண்ணுங்க படிச்சிருந்தா வந்து பொண்ணுங்க படிச்சிருக்கணும், ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும், எல்லாமே இது பண்ணுவோம். ஜென்ஸ் அப்படி கிடையாது இல்ல, படிக்கலனாலும் ஜென்ஸ்க்கு 1000 வேலை இருக்கு. நான் விஸ்காம் படிச்சிருக்கேன், முடிச்சு வந்து 2018 ஆச்சு. நான் முடிச்சு நல்ல பெரிய காலேஜ்ல தான் படிச்சேன், நல்லா தான் படிச்சேன், ஃபுல்லா ஆல் கிளியர் தான். ஆனா இன்னும் எனக்கு வேலை கிடைக்காம நான் சுத்திட்டு இருக்கேன். ஒரு இடத்துல போனாலும் வேலை கிடைக்கல, எது கிடைக்கல, படிச்சேன் தானே. நான் படிக்காம இருந்தேன்னா எதுனா ஒரு வேலைக்கு போயிருப்பேன், ஒரு துணி கடையில வேலைக்கு போயிருக்கலாம், இல்ல எதுனா
ஒரு வேலைக்கு போயிடலாம். படிச்சுட்டு நான் போய் ஒரு துணிக்கல்ல வேலைக்கு போனோம்னா எனக்கு எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும்ல. நானும் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், இப்போ கூட இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணிட்டு வரேன். ஸோ அது வந்து இதுதான், நான் எதுக்கு படிச்சு என்ன பிரயோஜனம், ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு நாலேஜ் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து நாலேஜ், கேரக்டர், இதுதான் முக்கியம். படிப்பு இருக்கணும் தான், பட் ஆனால் வந்து அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா படிச்சு முடிச்சு சும்மா தான் இருக்க வெட்டியா. நல்ல பொண்ணு எப்படி இருக்கு பார்த்து நம்மளை பிடிச்சிதா, ஓகேவா, இட்டு போய் தாலி கட்டிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதெல்லாம் ஒன்றே கிடையாது. மற்றபடி வேற எதுவுமே இல்லை தலைவா. படிக்காத பொண்ணு நீ கல்யாணம் நினைச்சிக்கோ, என்ன விஷயம் உங்களுக்கு அட்வான்டேஜ் அதுனா முன்ன இல்லை தலைவா. நம்ம பச்சிக்கிறல, நம்ம காலேஜ் போயிட்டோம். ஆனால் இப்போ படித்த பொண்ணாக இருந்தால் அதுவும் வேலைக்கு போவோம். அது தேவையே கிடையாது தலைவா. பச்சு என்ன பண்ண போறாங்க அவங்க, வேணே வேணாம். அவங்க படிக்காத பொண்ணுங்க தான் கெத்து, படிச்ச பொண்ணுங்களாம் வேஸ்ட்டு. எதனால சும்மா இப்படி போவான், இப்படி இது தொங்க விட்டுனா அப்படி போனான். பச்சு நீ சீனை காட்டும் தலைவா, வேஸ்ட்டு 100%. லவ்ன்றது கரெக்டாக பிரேக்கப் அதை விட கிடைக்கிறேன். எதனால அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் மெயின் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, லாயல் இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான். அண்டர்ஸ்டாண்டிங்கும் லாயலும் இருந்ததுனாலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. முதல்ல வந்து அவங்க பண்ணுற விஷயம் பிடிக்குது, அடுத்து அவங்க பண்ணுற விஷயம் பிடிக்கலன்னா அது எப்படி பிடிச்சுதான் நம்ம அவங்க கிட்ட போகிறோம். அப்போது அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு நெகட்டிவ்ஸ் தெரிஞ்சிக்கணும். பாசிட்டிவை விட நெகட்டிவ் தெரிஞ்சிக்கிட்டாலே அவங்க கூட நம்மளால ட்ராவல் பண்ண முடியும். அதனால பாசிட்டிவ் விட நெகட்டிவ் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கூட என்ன ஆனாலும் ஃபஸ்ட்டு பிரேக்கப்ன்ற ஒன்றே இருக்கக்கூடாது. எதுக்கு அந்த செகண்ட் தாட்டு, ஃபஸ்ட் தாட்லேயே இருக்கணும் எப்பவுமே. ஆனால் ஃபஸ்ட் இருந்த ஜென்ரேஷன் நீங்கள் பிரேக்கப் பண்ணுறது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை குறைஞ்சிருக்கு? அதிகம் தான். எதனால அதான் முன்னே இப்பெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, மச்சா எனக்கு ஒரு ஆள் இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அம்மா போற போக்கில் அடே தம்பி ஒரு டீ அப்படின்ற மாதிரி, எனக்கு ஒரு லவர் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. லவ் வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து சட்டை போடுறேன், பேண்ட் போடுறேன், அந்த மாதிரி நான் காதல் பண்றேன் அப்படின்னு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. 2K என்ன சொல்லுவாங்க, 2K கிட்ஸ், 2K கிட்ஸ் எல்லாரும் ஜாலியா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் லவ் பண்ணண்டா அந்த பொண்ணு, அவ இப்ப எக்ஸ்டா, இப்ப இவ தாண்டா பிரசன்ட், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு பையனை பாக்குறதுக்கே பயமா இருக்கும். ஐயோ நம்ம பார்த்தா யாராவது பார்த்தா தப்பாயிடும், தப்புன்ற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் அப்படி இல்ல, அது ஜாலியா இருக்கு. எல்லாரும் அம்மா கிட்டே போய் சொல்றாங்க, அந்த பொண்ணு லவ் பண்ற மாமா இவதான் உன் மருமகாடின்னு ஈஸியா சொல்லிடுறாங்க. நமக்குலாம் இப்போ வரைக்கும் பயம் தான், ஐயோ நோ அப்படின்னு. நம்ம ஜென்ரேஷன்ல இருந்தது என்னலாம் இப்ப இல்லன்னு நினைக்கிறீங்க லவ்ன்றது? அப்போ வந்து லெட்டர்ஸ் இருக்கும்ல, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இப்போ இல்ல. ஜாலியா போன்லயே ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க. எப்பவுமே ஒருத்தங்களை பாக்குறதுக்காக நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணுவோம். இல்ல ஒரு 5 நாள் 6 நாள் வெயிட் பண்ணாதான் அந்த பொண்ணையும் அந்த பையனையும் போய் பார்க்க முடியும். இப்ப எல்லாம் அப்படி இல்ல, வீடியோ கால் வந்துருச்சு. அப்பெல்லாம் பேசணும்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வெயிட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் டைமிங் மிஸ் ஆயிடும். அது மிஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் போய் திருப்பி அந்த இடத்துல வெயிட் பண்ணுவோம். அதெல்லாம் இருக்கும். இப்ப எல்லாம் அப்படி இல்ல. ஒரு கால் பண்ணா நான் இங்க இருக்கேன், அங்க இருக்கேன், வந்துறேன், லொகேஷன் அனுப்பி விட்டு ஷேர் பண்ணி அடி, ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு எல்லாமே. அந்த ஈஸினஸே வந்து காதலுக்கு ஒரு பிரேக்கா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. எல்லாமே ஈஸியா கிடைச்சது இல்ல, எப்பவுமே கஷ்டப்பட்டாதான் அதோட வலி புரிஞ்சு அதை அப்படியே வேல்யூ தெரியும். இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருது. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல ஆமா டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்கு, காதல் குறைஞ்சிட்டே இருக்கு. பட் வந்து அதை ஒரு ரீசனா வச்சு வேணாம்னு நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்க? அப்படிலாம் சொல்லுங்க. பார்ட்னர்னா எப்படி இருக்கணும் நீங்க, என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் வேணும்? பொத்திக்கியா ஐடியா இல்ல ப்ரோ, போட்டிவா இருக்கணும் ப்ரோ. என்ன கேம்? கேம்ல இல்ல, சும்மா நார்மலா வந்து யூஸ் பண்ண அவ்வளவு இதா எடுத்துக் கூடாது, டார்க்கிய மாதிரி இருக்கணும். அதை தாண்டி உங்களை எப்படி பாத்துக்கணும்? நார்மலா தான் ப்ரோ இருக்கும். பெருசாலாம் வெக்கப்படுறியா? இல்ல ப்ரோ, சீரியஸா இருக்கு. இல்ல ப்ரோ, ஹியூமரா இருந்தா போதும், டார்க் ஹியூமரா இருந்துட்டு ஜாலியா அப்படின்னு ஓவர எக்ஸாஜரேட் பண்ணி நார்மலா வந்து பிராக்டிகலா இருக்கும். கேரக்டர் முக்கியம்னு சொல்றீங்க, எந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் கேரக்டர்? என்னோட பார்ட்னருக்கு இந்த கேரக்டர் எல்லாம் இருக்கணும் போனா என்ன கேரக்டர்? அவங்களுக்கு என்ன ஆசை அதை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ண விடணும். எனக்கு இது பிடிக்கும், இதை பிடிக்கும்னா சரி பண்ணு அப்படின்னு விடணும். சந்தேகப்படக்கூடாது, ஃப்ரீயா விடணும். படிச்சவங்க தான் ரொம்ப சந்தேகப்படுவாங்க. ஆமா, அது எனக்கு தெரியும், நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதனால படித்தவங்க தான் ரொம்ப, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப படிச்சிருப்பாங்க, நிறைய இடத்துல பார்ப்பாங்க, வேலைக்கு போவாங்க வருவாங்க. ஸோ அதனால அவங்க யோசிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால படித்தவங்க தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தேகப்படுறது. படிக்காத பொண்ணு தான் என்ன விஷயம்லாம் அட்வான்டேஜ்? தலை குடும்பத்துக்கு ஏற்ற மாரி இருக்கும் தலை. பொண்ணுண்ணா படிக்காத பொண்ணுண்ணா, குடும்பத்துக்கு ஏற்ற மாரி இருந்தேனா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எங்கள் அம்மாவுக்கு ஏற்ற மாரி இருந்தேனா, இன்னும் எங்கள் அம்மா நல்லா பார்த்துச்சுன்னா போதும், நான் ஏற்றுப்பேன் தலை. படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி. ஓகே, ஆனால் மெயினாக அம்மாவை நல்லா அம்மாவை பார்த்துக்கணும். எதனால அம்மா அவ்வளோ ஸ்பெஷல்? எனக்கு அம்மா பிடிக்கும் தலை, என்னை வாழ்த்து காப்பாற்றுறாங்க. பிடிக்காத விபத்தில் இறங்கி போயிடலாம்.
இருக்காது. சோ அதனால அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. பைசாவை பார்த்து லவ் பண்ற பொண்ணுங்க கம்மின்னு நான் நினைக்கிறேன். இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா முன்ன இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மை தெரியாது. கோத்து விட்டுறாங்க பிரதலியும். ஆனா இந்த ஜெனரேஷன்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணும், நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான் சொல்றேன் ஓகேங்களா. எனக்கு வந்து ஒரு மனுஷனா இருக்கணும், அவ்வளவுதான். நான் ஒரு மனுஷியா என்ன மதிக்கணும், அவ ஒரு பொண்ணுன்னு கூட என்ன பார்க்க கூடாது. அவளும் ஒரு மனுஷி, நமக்கு இருக்கிறதானே அவளுக்கும் இருக்கும். நம்ம வெளியே போனா அவளும் நினைப்பா, நம்ம வேலைக்கு போனா அவளும் வேலைக்கு போகணும்னு நினைப்பா. அவளுக்கு பிடிச்சது அவ போடுறா, அவ என்ன நேரத்துக்குள்ளான போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும். அவளும் மனுஷிதான் இருந்தாலே போதும் எனக்கு, வேற எதுவும் வேண்டாம். சக மனுஷியா என்ன மதிச்சாலே போதும், நான் உனக்கு ஃப்ரீடம் தரேன் அப்படின்லாம் இருக்க கூடாது. ஒரு மாசம் பேச விடுவாங்கல்ல அப்ப பார்த்தேன். எனக்கு எல்லாத்துலயும் பிடிக்கும். அதெல்லாம் நிறைய வரும். எனக்கு இன்ஸ்டாகிராம் திறந்தாலே வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ தான். அவங்களோட காதல் வந்து ஐ லவ் யூன்றதுல தான் இருக்கு. நான் வந்து எப்படிப்பட்ட பர்சன்னா, ஐ லவ் யூ சொல்றதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அதை பண்ணணும், அது காட்டணும். காதல்னா என்ன, அது வந்து மனுஷங்களால வைக்கப்பட்ட பேர் அவ்வளவுதான். ஆனா காதல்னா வந்து அது செயல்ல தான் இருக்கு. அது யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. போற போக்குல ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ போயிடுறாங்க. காட்ட மறந்துடுறாங்க. காட்ட மறந்துடுறாங்க, சொல்ல மட்டும் தான் செய்யறாங்க. அதனால காட்டுறவங்களா பார்த்து நீங்க தேடிட்டு இருக்கீங்க. ஆமா கண்டிப்பா சொல்றவங்களை தாண்டி. ஆமா சீக்கிரமே எதனா செட் ஆயிரும்னு வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.